அவரே வரவேற்றுங்க தம்பி, இதுல இருக்கிறார் பாருங்க ஜோவானா. ஓ ஜோயனா பிரசாத். ஆமா 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 ஆமா, அவங்க வெள்ளனே வந்துட்டாங்க, நான் கவனிச்சேன் பார்த்தேன். சொல்லுங்க தம்பி, கேமரா ஆன் பண்ணிக்கங்க ராஜா. ஜோயனா பிரசாத்னு சொல்லி, ஆமா நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கு. ஆனா அவங்களோட மைக் கனெக்ட் ஆகல, மைக் கனெக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க மைக் கனெக்ட் பண்ணல, அப்ப பேசுறது கேட்காது, அவங்களால பேச முடியாது. ஜோயனா பிரசாத், ஜோயனா பிரசாத், உங்களுடைய மைக் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேரிமா மேரிமா, ஓகே, நீங்க மைக் ஆன்ல வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, அப்ப நான் பிரேயர் ஏறெடுக்கும் பொழுது நீங்க மியூட் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி, நான் 2 நிமிஷத்துல அந்த கூட்டத்தை தொடங்க இருக்கிறோம். ஓகே, ஆமா, ஜோயனா பிரசாத், உங்களுடைய மைக்கு இன்னும் நீங்க கனெக்ட் பண்ணல, தயவுசெய்து நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்க. ஆண்டி சௌந்தரி, ஆண்டி, I will call him. Yeah, auntie. Okay, auntie. Sorry. Okay, நம்ம தொடங்க இருக்கிறோம். எஸ்தரம்மா, தோத்துறோம், நன்றிங்கம்மா இந்த கலந்துகிட்டதுக்காக. விக்டோரியா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். பிளைமர் ஆண்டி, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ராணி அவர்களுக்கும் நான் வருகை வருகின்ற வரவேற்கிறேன். தாயர் வாசுகி அவர்கள், மலேசியா வாசிகி அவர்கள், தேங்க்யூ வந்ததுக்காக. ரவிலத்தா, பிரான்ஸிலிருந்து உங்களையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஓகே, சரி, நம்ம இப்ப தொடங்க இருக்கிறோம். கூடிய வந்தங்கள் யாவரும் கூட கத்துடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் கூட்டத்துல பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பல்வேறு இடங்கள்ல இருந்து எங்களோடு கூட இணைந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நேரம்படி வெவ்வேறு நேர காலங்களாக இருக்கலாம், இன்னும் நீங்கள் எங்களோடு கூட சிரமை பாராமல் இந்த ஒரு மணி நேரம் தியாகம் செய்து எங்களோடு கூட தேவ வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் ஆராய்வதற்கும் கர்த்தர் நமக்கு இந்த சலாக்கியத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக வேத பண்புகளை குறித்து நாம் ஆய்வு செய்யவும் அவர்கள் அனுபவத்தை மூலமாக நம் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று தினத்துல கடைசி நாட்களின் தீர்க்கு தரிசி என்ற தலைப்பின் கீழே நம்மோடு கூட தேவசதியோட இடைப்பட வரக்கூடியவங்க டாக்டர் தாபு சுவாரனிலா கிங்ஸ்டன். அவர் சிங்கப்பூர் சார்ந்தவங்க. அவர்கள் மத்தியில இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் பகிர்ந்து கொள்ளவிருக்கிற தலைப்பு ஜாகில் என்ற தலைப்பின் கீழே அவர்களை நம்மோடு கூட இடைப்பட வருகிறார்கள். டாக்டர் ஜாகில், டாக்டர் தாபு சுவாரனிலா கிங்ஸ்டன் ஹோமோபதி டாக்டராக பணியாற்றி வருகிறார்கள். மேற்கொண்டு அவர்களை குறித்து நாம் தகவல் பகிர்ந்து கொள்றேன். இவ்வேளையிலே 19 ஆகஸ்ட் 2020 எங்களோடு கூட இந்த தொடர் கூட்டத்துல பங்கு பெற்ற உங்கள் யாவரும் கூட நான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்றுக் கொள்ள விரும்புகிறேன். என் வேலையில நம்ம வேத வாசிப்புக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு வேத காரியங்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டு நாம் வேத பகுதிக்கு கடந்து போகலாம். எஸ்ரா நெகேமியா பாபிலோன் தேசத்துல இருந்து அணி அணியாக திரும்பி வந்து எருசலேம் ஆலயத்தை கட்டினார்கள், ஆலங்கத்தையும் மீண்டுமாக புதுப்பித்தார்கள்.
முதலாவது அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வாஞ்சியோடனே கேட்டார்கள். மோசேவுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை அவர்களுக்கு வாசிக்கும்படிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் வாஞ்சித்தார்கள். இரண்டாவது அவர்கள் கவனமாக செவி கொடுத்தார்கள். இதெல்லாம் நிகமே 8:1 நிகமே 8:3 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதும் அதை கவனமாக செவி கொடுப்பதில் அப்பொழுதுதான் அது நமக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்றைய அநேகர் ஏனோ தானமாக அதை செவி கொடுப்பதினாலே புரோஜனப்படுவது இல்லை. ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் அதை புரோஜனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் கவனமாக செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் ஆண்டுடைய வார்த்தை நாம் கனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்துமானால் தேவ ஆசீர்வாதத்தை நம்மை பற்றி இருக்கும் என்பதாக உங்களிடத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையில நாம் வேத வாசிப்பு கடந்து போகலாம். ஏசாயா என்ற புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற 48:17 வாசிக்க நாம் கேட்போம். இந்த வசனத்தை வாசிக்க என்னுடைய மனைவியார் அவர்கள் அது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எசையா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். ஆமென். நன்றி. அந்த வேத வாசிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையா அந்த வேத வாசிப்பை அவர்களை மேற்கொண்டதுக்காக நன்றி. நீங்க நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படிக்கு இந்த கூட்டத்தை அவருடைய கரத்துக்குள்ளாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தலைமை தாங்கட்டும். இந்த வேளையில நம்ம ஜப கவனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். திருமதி மேரி செல்வச்சந்திரன் அவர்கள் இந்த ஜபத்தை மேற்கொள்ளும்படிக்கு நான் தாழ்மையோடு வேண்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜபம் கவனம் வாலிபர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்கி அவர்கள் கர்த்தருடைய பணியை அவர்களுடைய தாளந்துகளையும் ஆண்டவருக்காக ஆற்றவும் ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜீவிப்பதற்கும் அவர்களுக்காக இந்த வேலையில இந்த வாலிபர்களுக்காக நம் ஜபத்துல வழி நடத்துவோம். இந்த வேலையில திருமதி மேரி செல்வச்சந்திரன் அவர்களை ஜபத்தை எடுக்கும்படி நான் தலைமுறை வேண்டிக் கொள்கிறேன். குரூப்ல யாவருக்கும் கர்த்தர் நாமத்தினாலே சோஸ்திரம். தலைவன் இருந்தால் ஜபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பாவுடைய அன்புக்கும் கிருபைக்கும் கோடி சோஸ்திரம். ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பாக இவ்வேலையில நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உடைய சித்த கிருபா. ஆண்டவரே, இதோ உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து மறுபடியுமாக இந்த உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாக இவ்வேலையில எங்களை கொண்டு வந்த கிருபிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வேலையில ஆண்டவரே, வேலையில கொடுக்கப்பட்ட அந்த வேத ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில ஏசப்போ ஒவ்வொரு இளைஞர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எடுவண்டி திருச்சபை ஆண்டவரே, இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு தேசத்துல இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேலையில நீ தொடுவதற்காக நன்றி. ஆண்டவரே, அவங்களுடைய அந்த ஆற்றலையும் அந்த அந்த பலத்தையும் ஆண்டவரே தேவ ஊழியத்திற்காக அவங்க பயன்படுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இளைஞர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க. போதகரோடு மூப்பர்களோடு இணைந்து அவர்கள் ஊழியம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, வெறுமனையா அவர்கள் நிற்காத படிக்க ஆண்டவரே தங்களுடைய ஞானத்தை ஆண்டவரே அப்படி உழைத்திற்காக அவர்கள் பயன்படுத்த நீங்க கிருபையா இருந்து அவர்களை வழி நடத்தி செல்லுங்க. ஆவியான இரட்டிப்பான ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நிறைய இளைஞர்கள் தங்களோட உழைத்தை செய்து வராங்க. ஆண்டவரே, அதற்காகவும் நாமத்திற்கு கோடி சோஸ்திரம். ஆண்டவரே, அதே போல ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க அவர்களை பலப்படுத்துங்க. இந்த வேலையில ஆண்டவரே, இந்த இணையதலை மூலியமாக இணைந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, போதகர்கள் கூட இணைந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு போதகர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவங்க மனைவி பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வாரத்தோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஊழியங்கள் மென்மேலும் வளரவும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் கையிலையும் அந்த ஊழியங்கள் பெய் சேரவும் அவங்களோட ஊழியத்தை ஆசீர்வதிங்க.
विश्वास पिछले उड़ आरोक्य कटली आंवरे वालोड़े वार्ते बाक्यों को आशीर्वदी आंवरे विशेष वर्ण इलेक्टा नंरी राजा करतको अड़ानी आशीर्वदी वायल वार्ते मुड़वे मरेते नंरी राजा ये नाम मंडाड़ जपिक्रोलोक पिताे जपते कतर वालिब इले आंडवर वार्ते इणी தங்கள் ஜீவிக்கையானது ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக காணப்படவும் சகல நற்கிரிகளாலும் நிறைந்தவர்களாகவும் வளர கர்த்தர் நமக்கு அவர்களுக்கு கிருபை செய்வாராக இதுவேளை நாம் பாட்டார்த்தனை கடந்து போகலாம் இதுவேளை டாக்டர் எப்ரி டேனியல் போய் அவர் இடத்துல நான் இந்த நேரத்தை ஒப்படைக்கிறேன் டாக்டர் எப்ரி டேனியல் போய் அவர்கள் இந்த பாட்டார்த்தனைக்குள்ள கடந்து போகும் தேவனுக்கு மகிமை இந்த பாடலை கேட்போம் நம் தேவனை இன்றும் என்றுமா போற்றுவோம் நம் தேவனை இன்றும் என்றுமா ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் நம் இயேசுவை உண்மையுடன் ஆராதிப்போம் நம் இயேசுவை போற்றுவோம் நம் தேவனை இன்றும் என்றுமா நாளினில் சுகமுடன் காத்து தேவனே சொத்தரிப்போ சென்ற நாளினில் சுகமுடன் காத்து தேவனே சொத்தரிப்போம் உள்ளம் நூறுகியே உண்மை மனதுடன் என்றும் தொழுவோம் உள்ளம் முருகியே மனதுடன் என்றும் தொழுவோம் போற்றுவோம் நம் தேவனை இன்றும் என்றுமா ஜனத்தினாகாரமா மன்ன போஷிக்கு தேவ ஜனத்தினாகாரமா மன்ன போஷித்து ஜீவித்தாரே நெந்தலை வந்தேனும் பாதமே என்றும் சொந்தமா தந்தே நெந்தனை தந்தேன் பாதமே என்றும் சொந்தமா போற்றுவோம் நம் தேவனே இன்றும் என்றுமா
ஆராதிப்போம் நாம் தேவனே ஆவியுடன் ஆராதிப்போம் நாம் தேவனே போற்றுவோம் நாம் தேவனே இன்றும் என்றுமா Dr. Abri, thank you for the song. Lovely rendition. Potruvam nam devane indrum indrumai. Urugiya or paadal. But nandri ungal isai ulaitha kathar menmeyalum ali vali nadathavum aasiradhikkavum menmeyalum avar peruga panvaraga. The velaiyile nama devi gardenaikkullaga kadandhu poga indha velaiyile deva seidhi kadandhu pogalam. Dr. Tabu Swarnila Kingston avargalai kurithu அறிமுகப்படுத்தும்படி ஆண்டி சௌந்தர்யா அவர்களை நான் அழைக்கிறேன். ஆண்டி சௌந்தர்யா அவர்கள் டாக்டர் தாபுவை அறிமுகப்படுத்தும்படி நான் பணிவாய் கேட்கிறேன். ஆண்டி சௌந்தர்யா, தாபு ஸ்வர்ணிலா வந்து ஓகே, ஷி இஸ் எ பாஸ்டர், ஒரு போதகருடைய மக, பாஸ்டர் அன்பழகனுடைய மக. அவங்க பாஸ்டர் அன்பழகன் நிறைய இடத்துல வேலை செய்திருக்காங்க, இப்போ ஓய்வு பெற்று ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கிறாங்க. அப்புறம் தபு ஹர்செல்ஃப், அவங்க வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர், அவங்க இங்க சிங்கப்பூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை விடலாம், அவங்க ரொம்ப ஊழியத்துல நிறைய நாட்டம் உடையவங்க. ஆலயத்துல நடக்கிற சர்மன் கொடுப்பாங்க, சேபர் ஸ்கூல் லெசன் எடுப்பாங்க, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு சின்ன சின்ன நாடகங்க ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. நாங்க டாமட்ரிக் ஊழியம் பண்ண போகும்போது தபுவோடைய டென்ட்ல தான் கியூ நல்லா லாங்கா நிற்கும், அவங்க கிட்ட பேசுறதுக்கு, அவங்களுடைய ஆலோசனைகளை வாங்கறதுக்கு. அப்புறம் ஆத்ம நண்பன் என்ற ஒரு நிகழ்ச்சியும் அவங்க தொடர்ந்து ஃபோன்ல இது பண்ணிக்கிட்டு வராங்க. ஷீஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, அழகான ஒரு பெண் குழந்தை வச்சிருக்காங்க. And தபுவை பார்க்கும்பொழுதுலாம் எனக்கு மனசுல ஒண்ணு தோணும், அடிக்கடி நினைப்பேன். அந்த பொண்ணை பார்க்கும் போதே எனக்கு மனசுல தோணும், இந்த நிறக்குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க, இந்த பொண்ணு விஷயத்துல எவ்வளவு உண்மை இல்லாது. ஆமா தபு, உன்னை பாக்குறச்செல்லாம் எனக்கு அப்படிதான் தோணும். ஓகேடா தபு, நேரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், go ahead. Thank you, auntie. Thank you, pastor, for inviting me. Good evening to all. Greetings to all in Jesus' name. Pastor, slide share pannalama? Can you allow me to share my slide? Go ahead, Dr. Tabu. You can share the slide. Yeah, can you see my slides? Yes, it's okay. On display. ஓகே, யா. ஸோ இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய லேடி வந்து ஜாயல், லெசன்ஸ் ஃப்ரம் தி அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் ஜாயல். ஜாயல் பற்றி பைபிளில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கல, பெரிய பேக்ரவுண்ட் அவங்கள பற்றி நமக்கு கொடுக்கல. நம் ஆல் தட் வி நோ அபவுட் ஹர், ஷீ இஸ் அ பெடோவின் சொல்கிறாங்க. ஷீ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஹீபர் த கெனைட். மெடோவின்னாக்கா நொமாடிக் பீப்புள், அதாவது இவங்க வந்து ஒரு இடம் போவாங்க. யூஸ்வலி தே டேக் கேர் ஆஃப், தே ஹாவ் லாட் ஆஃப் ஹர்ட்ஸ் ஆஃப் கேமல்ஸ் ஆர் ஷீப். ஒரு இடம் போய் டென்ட் கட்டுவாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஏரியா போவாங்க. ஸோ ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் கெனைட். அந்த குரூப்லேருந்து வந்த லேடி தான் ஜாயல். So before we talk any more about Jael, we have to talk about what was going on in Israel. Israel la and the time la enna nadandittu irundhuchu. So this is based on the book of Judges, 4th chapter la dhaan we study about Jael's story. Israel la enna nadandittu irundhuchu. Israel was at war with the Canaanites. Judges 4th chapter la namak enna kudukapettirukna, God sold Israel into the hand of Jabin, king of Canaan.
பிகாஸ் த இஸ்ரலைட்ஸ் வேர் டூயிங் வாட் வாஸ் ஈவில் இன் ஹிஸ் சைட். கடவுளுக்கு விரோதமா இஸ்ரலைட்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து கேனனைட்ஸ்க்கு அடிமைகளா இருந்தாங்க. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ட், ப்ராஃபட்டஸ் டெபோரா பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அட் தட் டைம் ப்ராஃபட்டஸ் டெபோரா இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஷீ வாஸ் ஜட்ஜ் ஓவர் இஸ்ரேல். நிறைய பேர் அவங்களுடைய ஜஸ்டிஸ்க்காக இவங்க கிட்டதான் வருவாங்க, இவங்க வந்து கரெக்டா நியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுள் வந்துட்டு டெபோரா மூலமா இந்த விஷயம் சொல்றாங்க. ஓகே, ஜட்ஜஸ் 4:6 என்ன சொல்றாங்கன்னா, it tells us that she summoned Deborah vandittu a man, she calls a man named Barak who God chose to be the leader of Israel's army against Jabin's forces. Jabin endravar Jabin than king of Canaan, and the army ku against a fight pandrathukku kadavul yara choose pannaru, Barak choose pannaru. So indha vishayam vandu Deborah moolama Barak ku theriyapaduthraanga. இந்த சைட்ல அடுத்த சைடு வந்துட்டு சிசரா. சிசரா ஹி வாஸ் த சீஃப் கமாண்டர் ஆஃப் த கேனனைட் ஆர்மி. ஹி வாஸ் அ பவர்ஃபுல் மேன். சிசரான்றது கேனனைட் ஆர்மியோட சீஃப் கமாண்டர். அவர் வந்து ஹி வாஸ் அ வெரி பவர்ஃபுல் மேன் அண்ட் ஆல்சோ க்ரூவல் மேன். ஹி ஒப்ரெஸ்ட் த இஸ்ரலைட்ஸ் ஃபார் 20 long years. 20 years இஸ்ரலைட்ஸை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ இப்போ இஸ்ரலைட்ஸுக்கும் கேனனைட்ஸுக்கும் தான் சண்டை. டெபோரா ஜட்ஜஸ் 4:6 பாருங்க, ஷி அண்ட் ஷீ சென்ட் அண்ட் கால்ட் பாரக் த சன் ஆஃப் அபினோம் அவுட் ஆஃப் கெடிஷ் நஃப்தாலி அண்ட் செட் அண்ட் டு ஹிம், ஹேத் நாட் த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் கமாண்டட் சேயிங், கோ அண்ட் ட்ரா டுவர்ட் மவுண்ட் டாபோர் and take with thee 10,000 men of children of Naphtali and of the children of Zebulun. நீ வந்து போய் சண்டை போர் இடறதுக்காக பாரக்க சூஸ் பண்றாங்க. அப்போ and then in Judges 4:7 what it says, and I will draw out Sisera the commander of the Jabin's army, his chariots and his troops to the river Kishon, and I will deliver him into your hands. God chose Barak. பாரக் மூலமா தான் இஸ்ரலைட்ஸுக்கு வெக்ட்ரி கிடைக்கணும்ன்ட்டு கடவுளுடைய பிளான். அப்போ ஹவு டஸ் பாரக் ரெஸ்பாண்ட், பாரக் வந்து என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாருங்க. பாரக் சேஸ், என்னோட ஸ்கிரீன் தெரியுதாங்க, கேன் யூ சீ மை ஸ்கிரீன்? எஸ் டாக்டர், கேன் சீ இட். ஓகே ஓகே, ஸோ ஹவு டஸ் பாரக் ரெஸ்பாண்ட், இஃப் யூ வில் நாட் கோ வித் மீ ஐ வில் நாட் கோ, பட் இஃப் யூ வில் okay if you will go with me I will go, but if you will not go with me I will not go. அவர் வந்து நான் நீ அத டெபோரா கிட்ட சொல்றாரு, நீங்க வந்தா நான் வருவேன், நீங்க வரலன்னா நான் வர மாட்டேன். so this is the kind of response பாரக் gave. இது வந்து கடவுளோட calling, God's call க்கு இவர் கொடுத்த ஒரு response. judges 4:8 கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. okay, so அதனால என்ன ஆகுது? Then what does adukapram Deborah enna pandranga, Deborah agrees to go but tells Barak that because of the way he responded to God's call there would be no glory for him in Sisera's defeat. Kadol choose pannadhu Barak da, ipo Barak defeat pannanu, I mean Barak eppadi Sisera eppadi thooka poraaru, ana anda glory la Barakku endha oru pangum kedaiyadhu. In fact God was going to sell Sisera into the hand of a woman and give her the glory, and that woman yaaru, avanga dhaan vandu Jael. So judges 4:9 namba andha response paakkrom. அண்ட் ஷார்ட்லி அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சண்டை நடக்குது, போர் நடக்குது. இப்போ பாரக்கும் அதாவது இஸ்ரலைட்ஸ் ஆர்மியும் செசரா வந்து ஜாபின் அதாவது கேனனைட்ஸ் ஆர்மியும் வார்ல சந்திக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அந்த போர்ல வந்துட்டு செசரா வந்து இஸ் லூசிங் த பேட்டில், அவர் வந்து தோத்துட்டு இருக்காரு. செசரா ஆர்மி வாஸ் குவிக்லி லூசிங் அண்ட் கடைசி என்ன ஆகுதுன்னா செசரா வந்து உயிர் தப்பிச்சு ஓடுறாரு. அவர் சேரியட்ல இருந்து இறங்கி ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? நேரா ஹி கெட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் சேரியட் அண்ட் ரன்ஸ் டைரக்ட்லி இன்டு ஹூஸ் டென்ட், ரைட் இன்டு த டென்ட் ஆஃப் ஜாயல். ஜாயல் இருக்கிற டென்ட்டுக்கு தான் அவர் வந்து போறாரு.
இப்போ அந்த விக்டரி தான் வந்துட்டு ஜாயலுக்கு கிடைக்குது. A woman to get that glory. வேலை கொடுத்தது பாரக்குக்கு, பட் பாரக் ரெஸ்பாண்டட் தட் வே, ஹி ரெஃப்யூஸ்ட், ஹி த ரெஸ்பான்ஸ் தட் ஹி கேவ் வாஸ் லைக் தட். ஸோ அதனால அந்த இது க்ளோரி வாஸ் கிவன் டு திஸ் விமன் ஜாயல். ஓகே, ஸோ ஹி கெட்ஸ் ரைட் இன் டு த டென்ட் ஆஃப் ஜாயல். நவ் ஜாயல்ஸ் வயலண்ட் விக்டரி, இங்கே என்ன பார்க்குறோன்னா ஜாயல் வந்து சிசராவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஷி கோஸ் அவுட், ஷி கேம் அவுட் டு மீட் ஹிம் அண்ட் ஷீ சேயிங், டேர்ன் அசைட் மை லார்ட், ஷி செட் டு ஹிம், டு நாட் அஃப்ரேட், நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, ஏன் டென்ட்ல வந்து இருங்க. அண்ட் சிஸ்டர் ஹேட் நோ ரீசன், சிசரா கூட வந்து எதுவுமே யோசிக்கல. ஏன்னா ஜாயலோட மக்களும், அதாவது கேட்டும் கேனனைட்ஸுக்கும் தேவர் அட் பீஸ் வித் அதர். அண்ட் மோர் ஓவர் ஜாயல் வாஸ் நாட் இன்வால்வ் இன் த வார். ஸோ அதனால ஹீ தாட் ஓகே இதுதான் பெஸ்ட் பிளேஸ், நம்ம வந்து உயிர், நம்ம எப்படியும் உயிர் தப்பிச்சு வந்துட்டோம், நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரு சரியான இடம், யாருமே என்னை இங்கே கண்டுபிடிக்க மாட்டாங்க. பட் கம்ப்ளீட்லி ஃபர்காட் வாட் வாஸ் ஐ மீன் கடவுளுடைய பிளான். இமிடியேட்லி அக்செப்டட் ஹர் இன்விடேஷன் அண்ட் இன்சைட். ஏன்னா ஹி டிட் நாட், அவரோட டேஞ்சரை பத்தி அவருக்கு, ஐ மீன் சிசரா டிட் நாட் நோ எனி திங் அபவுட் ஹிஸ் டேஞ்சர். நவ் வாட் ஹேப்பன்ஸ், ஜாயல் வென்ட் ஆன் டு ஷோ சிசரா எவ்ரி பாசிபிள் கைண்ட்னஸ். ரொம்ப கைண்டா இருந்தாங்க யாருக்கு, ஐ மீன் ஜாயல் வாஸ் வெரி கைண்ட் டு சிசரா. ஷீ கவர்ட் ஹிம் வித் ரக் டு ஹைட் அண்ட் கம்ஃபர்ட் ஹிம், நீங்கள் இங்கே வந்து படுத்துக்கோங்க, ஒரு போர்வை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் வந்து தண்ணி கேட்குறாரு, ஆனால் இவங்க வந்து ஷி கேவ் ஹிம் மில்க். வென் ஹி ஆஸ்க் ஃபார் வாட்டர் ஷி கேவ் ஹிம் மில்க், பாசிபிளி டு மேக் ஹிம் மோர் ஸ்லீப்பி. ஏன்னா இவரே வந்து எவ்வளோ நேரம் ஓடினாரும் தெரியாது, எவ்வளோ ஓடி தான் வராரு, காலால் ஓடி தான் அவர் வந்து வராரு. மேபி அண்ட் ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் ஹி வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட், ஓகே நமக்கு இந்த இடம் தான் சரியான சேஃபான ஒரு பிளேஸ், இந்த இடத்துல நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. So this is the right place for me to take refuge. Anala inga vandirranga. So and immediately after that he falls asleep. Thungirra Sisera drifted off to sleep. Then what happens? Jael's opportunity. So this is the opportunity. Avarku Jael ku inda kedacha opportunity ya odade pudichikranga. Avanga vandu miss pannala. Jael saw her opportunity to act and seized it, which is seen in Judges 4:21 and 22. What does that say? But Jael, the wife of Heber, took a tent peg and took a hammer in her hand. Then she went softly to him. The first word that Medumma pay paakranga, and drove the peg into his stomach until it went down the ground while he was lying fast asleep from weariness. So he died. ஏற்கனவே அவர் ஓடி ஓடி வந்து ஒரு பயம், உயிர் தப்பிச்சு வந்துட்டோம், இங்கே வந்தோடனே அவ்வளோ திருப்தி, அப்பாடி நம்ம கடைசியா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம உயிரை நம்ம காப்பாத்திட்டோன்னு வராரு. இவங்க கொடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டியில நல்ல டயர்ட்ல இருந்ததால தூங்கிட்டார். அந்த தூக்கத்திலே ஷி டிட் நாட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே அவங்க வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நவ் அண்ட் பிஹோல்ட் பாரக் வாஸ் பர்சிங். இப்போ வந்து பாரக் பின்னாடியே ஓடியார், தேடிட்டு சிஸ்டராவை எங்க இருக்க, எந்த பக்கம் தானே வந்தாருன்ட்டு. நவ் அண்ட் பிஹோல்ட் அஸ் பாரக் வாஸ் பர்சியூவிங் சிஸ்டரா, ஜாயல் வெண்ட் அவுட். இந்த வேலை முடிச்ச உடனே அவங்க திருப்பியும் வெளியில போறாங்க, ஜாயல் வெளியில போறாங்க, பாக்குறாங்க. நவ் பாரக் இஸ் சேசிங் சிஸ்டரா, சிஸ்டரா தேடி வராரு. நவ் ஜாயல் சேம், ஜாயல் வெண்ட் அவுட் டு மீட் ஹிம் அண்ட் செட் டு ஹிம், கம் ஐ வில் ஷோ யூ த மேன் ஹூம் யூ ஆர் சீக்கிங். ஸோ ஹி வெண்ட் இன் டு ஹர் டென்ட் அண்ட் தேர் லே சிஸ்டரா டெட் வித் த டென்ட் பெக் இன் ஹிஸ் டெம்பிள். So this is the story of Jael. Okay, so Jael, this the war wasn't won by this one deed, but this was the beginning of the end of Canaanites' reign over Israel. Israelites vandittu 20 varshama ivanga vandu persecute pannit irundanga, meena the sister andra or aalu avangalukku oru mudivu vanduchu. Israelites when they cried out to God, this is how God answered and this is how they were delivered. So what can we learn from this courageous women's story? Okay, the first lesson that we can learn from Jael's story is
act on the opportunities God puts in front of you. Jael's action did not make sense. அதாவது முதல்ல அவங்க செஞ்சது வந்துட்டு எப்படின்னு தெரியல. லைக் டு டேக் சிசரா வந்து ஓடி வராரு, அந்த சிசராக்கு ஒரு அடைக்கலம் தராங்க அவங்க டென்ட்டுக்குள்ள. அதுட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டாலிட்டி, சும்மா இவங்க வந்து இப்படி ஒளிஞ்சுக்கோங்கன்னு கூட சொல்லல. ஷீ இஸ் கோயிங் அண்ட் ஆஃபரிங் ஹிம் மெனி, போர்வ வேணுமா, தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, அதுக்கப்புறம் பால் கொடுக்குறாங்க. ஸோ சோ மச் ஆஃப் கேர், சோ மச் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி ஷீ ஷோட் ஹிம் and make him feel safe and then kill him. கடைசியா வந்துட்டு ஒரு இட் இஸ் நம்ம அந்த பார்ட் மட்டும் பார்த்தாக்க என்ன அது பிட்ரேயல் மாதிரி இருக்குதேன்னு தெரிய வரும். பட் வி ஒரிஜினலா வந்துட்டு வி டோன்ட் நோ இஃப் ஜாயல் ஒரிஜினலி இன்டென்டட் டு கில் சிசரா. She may have been trying to delay him so that anyone pursuing him would catch up. ஆரம்பத்துல வந்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்களுக்கு இடம் கொடுத்து இருக்க வச்சு சாப்பாடு கொடுத்தோ வச்சோ படுக்க வச்சோ லைக் she was somebody is chasing somebody, இவர் தேடி வருவாங்க, அதுக்காக டிலே பண்ணியிருக்கலாம். பட் when she didn't see anyone chasing after him, maybe that is when the decision was made. So what is important is that when the time came to make the decision, she didn't hesitate. Okay. soon Sisera would be away. Sisera vandu he is the chief commander of the army liya, he is a soldier, he is a warrior. Ivunga kitta vandittu katti vachi nammanaala sada poda mudiyadunte she knew that soon Sisera would wake up and she adanalada and the opportunity odane eduthukittaanga she do adhudhaan vandu immediately act pannaanga. இவங்க வந்துட்டு டெஃபினட்டா அவங்க பயம் இருக்கும், ஏன்னா இவர் வந்து ஒரு சோல்ஜர், ஹீ இஸ் அ ட்ரெயின்ட் வாரியர். வாட் இஃப் ஹி கெட்ஸ் அப், வாட் இஃப் இஃப் ஹி ஃபைண்ட் ஃபைட்ஸ் வித் மீ, வாட் அந்த வாட் இஃப்லாம் எதுவுமே அவங்க சிக்கல, எந்த ஃபியரும் அவங்க வந்து மனசுல வச்சுக்கல. கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை இம்மிடியட்டா அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஸ்டோரி, ஐ மீன் த ஃபர்ஸ்ட் லெசன் தட் வி லேர்ன் இஸ் ஆக்ட் ஆன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட் புட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. So that is when the Holy Spirit prompts us to act, we usually don't have long to think. Situations are ever changing in this life and opportunities passes by quickly. That is why we need to decide in our hearts that when the time comes, we will say yes to God. So நமக்கு நம்மள எத்தனை பேர் வந்துட்டு கடவுள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்துகிறோம். So we must act immediately and take the opportunity prompta. Jonah story liyo namba padikirom. God chose Jonah to go preach to the people of Nineveh. Avaru vandu we know the story what he did, refuse panitaru, adukapra namma and the story namakku theriyum. So likewise namakku kedaikira and the opportunity miss pannama namba vandu kadavuloda ooliyam seiyaradhukku பயன்படுத்தணும். அடுத்த லெசன் ஃப்ரம் ஜாயல் ஸ்டோரி இஸ் ஓகே, யூஸ் த டூல்ஸ் யூ ஹவ் பீன் கிவன். கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த டூலை நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும். ஜாயல் அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹேட் நோ பெட்டர் வெப்பன் தென் த டென்ட் பெக். இவங்க யூஸ் பண்ண ஒரு வெப்பன் வந்து டென்ட் பெக், அது சுத்தியலும் அந்த ஒரு ஆணி மாதிரி, இதுதான் அவங்களுடைய டூல். Since the tent she was staying in was a women's tent, there were no weapons nearby. Not only that, she likely had extensive experience putting up tents with tent pegs. அதாவது இவங்களுடைய வேலையே ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போய் எந்த இடம் போனாலும் டென்ட் கட்டுவாங்க, டென்ட் கட்டி தான் இருக்கிறாங்க. ஸோ ஷி வாஸ் skilled with this tool. இந்த டூல்ல தான் அவங்க வந்து நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி யூஸ் பண்ணணும், எங்க அடிச்சா அவங்க கரெக்டா அது அந்த நெயில் வந்து உள்ள இறங்கும் அப்படின்றது வந்து எந்த ஆங்கிள் பிடிக்கணும். ஷி வாஸ் வெல் இதுல அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த கிடைச்ச இருந்த டூல்ல வந்து அவங்க சரியா
பார்த்தாங்க அவங்க வந்துட்டு போவன் ஆரோ இல்லையே இருந்திருக்கும் அப்படின்னா நான் இஸ்ரோல் இது இந்த டூல் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இம்மிடியட்டா யூஸ் பண்ணாங்க ஷி யூஸ் த ரிசோர்சஸ் கிவன் டு ஹர் இன் திஸ் சிச்சுவேஷன் But she didn't waste a moment thinking if only had a sword. She simply took up the tools at hand and did what was Fourth chapter, 2, 3 and 4, we study the story of Moses. Moses is the Kadaval Cooperer. He chose Moses to... deliver the people of Israelites from the hands of Egyptians. Egyptians கிட்டது இஸ்ரலைட்ஸ் மீட்கிறதுக்கு மோசஸ் செலக்ட் பண்ணாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கிறாரு God is asking what is in your hand. Then Moses says I only have this rod. அதை நீ கீழே போடு போட்டாக்கா அது சர்பண்டா மாறுது ஸோ அதே மாதிரிதான் when we have to have that willingness. கடவுள் நமக்கு if he How willing are we to accept this call? Okay, so we can trust God to give us competence. So many of us will feel, okay, I don't have this talent. I'm not like that person. I'm not equipped like the other person. அப்படின்ட்டு forget to see the things that we have. We always list out the things that we don't have. So அது வந்து நம்ம வந்து we highlight that and then okay that is the reason I'm not able to do God's work. So, so from this story what we learn is when God calls qualify the call. God equips his people for the work he puts in front of them. He gives us certain skills. நமக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கு we have gifts. In the gift, in the skill alone, it is given for a reason. And we should always be on lookout for the ways to use them. Even when we don't feel skilled or equipped or prepared, he ensures that we are for the sake of his glory. So whatever skill namakitta enna irukudo adu vandu kadavulodaya magimaikaga namba vandu adha payanpaduthanum. It may not look the way we expect. Namba yosippom ayyo inno konja ipdi irundirukalame apdi irundirukalame illa nee eppdi irukriyo apdiye va. கடவுள் வந்து நம் he will make us complete, he will make us more competent, the more than what we can imagine. He only expects a willingness. பாரக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரு ஆனா ஜாயலுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க தட் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் his call and it can take a lot of trust to act when we don't feel well equipped kadavula namba nambanum indha vishayathila but our God is sovereign and we trust him to give us competence in 2 Corinthians 3:5-6 la enna koduthirukna not that we are competent in ourselves to claim anything for ourselves we are not competent definitely namba nammalude strength namba nambunaaga namba kandipa fail aavum but our strength is our god is our strength kadavul da namakku vandu victory kudupar he by his grace only we can go forward but our competence comes from god in the vasana lamba clear a kuduthirukku parunga he made us competent as ministers of a new covenant. What is that new covenant? Not of the letter, but of the spirit. For the letter kills, but the spirit gives life. Okay, so the next lesson that we can learn from trials to some things are more important than following rules. So what does this mean? Some things are more important than following rules. இப்போ சிஸ்டராவோட மர்டரை பாத்தீங்கன்னாக்கா ஐயோ இவங்க வந்து ஒரு கொடூரமான ஒரு இதுல அவங்க சாகடிச்சிருக்காங்களே அது மாதிரி தெரியும் பட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிஸ்டரா எப்படி எல்லாம் இஸ்ரலைட்ஸ கொடுமைப்படுத்திருக்காரு 20 இயர்ஸ வந்து கொடுமைப்படுத்திருக்காரு ஆப்ரேஷன் அந்த டைம்ல இஸ்ரலைட்ஸ் வந்து கடவுள நோக்கி அழுது கேட்டதுனாலதான் அவங்க அதுக்கான பதில் தான் இது ஸோ தட் மீன்ஸ் ஈவன் சிஸ்டரா வாஸ் கிவன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் பட் பண்ணல ஸோ தட் இஸ் த ரீசன் அவருக்கு இந்த ஒரு
சிசரா மர்டர் வாஸ் எ மேஜர் ஆக்டா இருந்துச்சு. ஆரம்பத்துல நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டி அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க வந்து கொலை பண்ணிருக்காங்கனாக்கா ஆக்சுவலி இட் இஸ் அகேன்ஸ்ட் ஹர் கல்ச்சர். அந்த நொமாடிக் பீப்புள் வந்துட்டு யூஸ்வலா ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தான் அவங்க வந்து ரொம்ப பேர் போனவங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டி இந்த வந்து இட் இஸ் சம்திங் விச் இஸ் அகேன்ஸ்ட் ஹர் கல்ச்சர் பட் ஷி டிட் ஆல் திஸ் just to say yes to the call of God. கடவுளுடைய சித்தத்தப்படி நடக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க அதை செஞ்சாங்க. பைபிள்ல நமக்கு வந்து சில வசனங்கள் கொடுத்துருக்கு பாருங்க. மேத்யூ 23 சாப்டர் 23ல கடவுள் வந்து என்ன சொல்றாரு, இவங்க சொல்ற இவங்க அதாவது அந்த ப்ரீஸ்ட் அண்ட் எல்டர்ஸ் ஐ மீன் அவங்களோட டீச்சிங்ஸ் வந்து கரெக்ட் தான், ஆனா தே டோன்ட் டூ வாட் தே டீச். சோ நீங்களும் செய்யாதீங்கன்றது அந்த அந்த சாப்டர்ல நம்ம பாக்குறோம். இன்னொரு இடத்துல வந்து மேத்யூ 8:3 he touched the leper. He touched the lepers even though the rules of his day said that doing so would make him unclean. He touched lepers. லெப்ரசி அந்த காலத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு அன்டச்சபிள். லெப்பர்ஸ் லெப்ரசி ஆளுங்களாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு தனியா ஒதுக்கப்பட்டவங்க. அவங்கள போய் அவங்கள பாக்குறதும் வந்து that was something unclean. அவங்கள பார்க்கவும் மாட்டாங்க, டெஃபினட்டா தொடவும் மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கடவுள் வந்து என்ன ஒரு விஷயம் ஹைலைட் பண்றாருனாக்கா, லெப்ரசி அஃப்கோர்ஸ் லெப்ரசி வந்து ஒரு டிசீஸ் தான். ஹி டிட் நாட் சீ ஓன்லி த டிசீஸ், ஹி சா த பர்சன் பிஹைண்ட் த டிசீஸ், த இண்டிவிஜுவல் பிஹைண்ட் த டிசீஸ். தட் மீன்ஸ் தே ஆர் ஆல்சோ லவ்ட் பை காட், தே ஆல்சோ ஹாவ் a part in the kingdom of God. So that is what he highlighted there. Tottu sugamaakkanaru, this is to say that I love the person. Our disease irukudam, but he saw the person behind the disease. So nammalo andha mari rules and regulations ku vandittu romba strong ah adave kadapidichi irukradnala the main concept, I mean love your neighbors as thyself, andha oru concept namma miss pannirrom. He healed on the Sabbath. Healed on the Sabbath edukaga appdi senjirkarna, again to tell us that Sabbath was made for man, not man for Sabbath, illiya. So அந்த சாபத் அன்னைக்கு ஹீல்ட் தட் அந்த ஷ்ரிவில்டு ஹேண்டு ஒரு ஆளை வந்து சாபத் அன்னைக்கு குணமாக்குனாரு. அது தட் இஸ் வாட் இஸ் கிவன் இன் மார்க் 3:1-6. ஸோ லெட்ஸ் ஃபாலோ திஸ். ஓகே, லெட்ஸ் ஃபாலோ காட்ஸ் வே அண்ட் தட் இஸ் அண்ட் ஆல்சோ ஜாயல்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் நாட் கெட் ஸோ காட் அப் இன் ஃபாலோவிங் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ரூல்ஸ் தட் வி மிஸ் த காலிங் ஆஃப் காட் டு சேலஞ்ச் த ஈவில் அண்ட் ஒப்ரெஷன் இன் த வேர்ல்ட். So this is what, this is the other lesson that we can learn from Jael's story. The next lesson that we can learn from Jael's story is our highest motive should be honoring God. கடவுள வந்து மகிமை படுத்துறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். Jael did not kill Sisera out of any personal anger or revenge. Jael ku vandu Sisera ku against ku endha oru kovamo endha oru revenge um kediyadu. In fact Bible namakku romba theliva enna sollapattirukkunaaga Jael's oda makkal adhaadu Kenites um Canaanites um they were at peace. So there was no way for them, I mean for her to have any anger or revenge. While the Bible doesn't expressly tell us about Jael's motives for killing Sisera, she must have had a motive that was more important to her than on earthly alliance and earthly. அதாவது கடவுளுடைய நாம மகிமைப்படணும், கடவுளுடைய சித்தப்படி அவ நடந்துகிட்டு நடக்கணும், அதுதான் அவள் ஜாயலோட நோக்கமா இருந்துச்சு. ஸோ எவ்ரிதிங், ஸோ சேம் வே நம்ம எது செஞ்சாலும் கடவுளோட நாமத்துக்காக நம்ம செய்யணும், கடவுளை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம செய்யணும். கொரிந்தியன்ஸ் அது ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 10:31 நமக்கு ஹவு இன் வாட் ஆல் வேஸ் ஈவன் தட் ஸ்மாலஸ்ட் வெதர் யூ ஈட் ஆர் ட்ரிங்க் ஆர் வாட் எவர் யூ டூ டூ ஆல் டு த க்ளோரி ஆஃப் காட். இந்த சின்ன விஷயத்துலையும் நம்ம வந்து எவ்வளோ உண்மையாக இருக்கணும். Even the food and the food that we eat or drink, you know, all that we should do to glory to the glory of God. Everything we do should be for the sake of honoring and bringing glory to God.
சோ இந்த சின்ன விஷயத்திலே நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ ஹவு மச் மோர் ஷுட் வி க்ளோரிஃபை காட் வித் லார்ஜர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ். நம்ம மேஜர் நம்மளோட மேஜர் டெசிஷன் யாரை திருமணம் செஞ்சுக்கிறோம், ஏன்னா த பிகர் டெசிஷன்ஸ் தட் வி டேக் அண்ட் வாட் வி ஹாவ் டு டூ, ஹவு வி ஹாவ் டு லிவ், அதெல்லாம் கூட வந்து கடவுளை மகிமைப்படுத்துற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். The next lesson that we can learn from the story is Jael's story is a metaphor for how we should fight our spiritual battles. What does this mean? நம்ம வந்து இப்போ நம்ம யாருக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றோம்? Today our battle isn't against a person, it is against the powers of darkness. இல்லையா, எஃபீஷியன் 6:12 புட்ஸ் இட் திஸ் வே, ஃபார் வி டூ நாட் ரெசல் அகேன்ஸ்ட் த ஃப்ளெஷ் அண்ட் பிளட் பட் அகேன்ஸ்ட் த ரூலர்ஸ் அகேன்ஸ்ட் த அத்தாரிட்டிஸ் அகேன்ஸ்ட் த காஸ்மிக் பவர்ஸ். அதாவது சாத்தானை தான் நம்ம எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய போராட்டம் வந்துட்டு சாத்தானு அகேன்ஸ்ட், இல்லையா, against the cosmic powers over this present darkness, against the spiritual forces of evil in this heavenly places. So the battle, the biggest battle we will fight in this life is the battle against sin. பாவத்துக்கு அகேன்ஸ்டா தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் வந்து என்ன சொல் அவரோட சர்மன்ல எப்படி சொல்றாருன்னா, சிசரா வந்து ஒரு பாவத்துக்கு கம்பேர் பண்ற சிசரா. So, in his sermon, where he compared Sisera to sin, he asserted that we should not be content to see our sins simply fleeing from us. Namba paavam vandu chumma namba thorthi, I mean, thorthi udakudadu. But then what we should do? And the paavatha nail pananum. We have to nail it to the ground, pin it to the ground. We should be ready to pursue them and then drive them into the ground dead with the nail. As Jael did. So Sisera was compared to sin. So அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா நம்ம வந்து பாவத்தை ஓவர் கம் பண்ணணும். This is also again with the grace of God, not alone, not on our own strength, definitely not. So winning the battle against sin, the only one who can help us do at the slide, okay, winning the battle against a sin. யார் நமக்கு, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாவத்தை நம்ம ஜெயிக்கணும்னாக்கா வி டெஃபினெட்லி நீட் காட்ஸ் கிரேஸ். தி ஒன்லி ஒன் ஹூ கேன் ஹெல்ப் அஸ் டூ தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். வி ஷுட் பி கான்ஸ்டன்ட்லி ரெடி டு ரன் டு ஹிம், கன்ஃபஸ் ஆர் சின்ஸ் அண்ட் தென் ஆஸ்க் இன் த விக்டரி ஆஃப் த கிராஸ். கடவுள் நம்ம பாவத்துக்காக அவர் வந்துட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த விஷயம் நம்ம என்னைக்குமே எவ்ரிடே வி ஷுட் திங்க் ஆஃப் தட். இன்ஃபேக்ட் பிகாஸ் அவ தட் இஸ் இல்லைனா வந்துட்டு நம் வி தெர் இஸ் நோ வே ஃபார் அஸ் வி ஹாவ் நோ அதர் கோ. நம்ம ஹோல் ஹியூமனிட்டியே அழியப்பட்டிருக்கோம். ஜஸ்ட் த ஒன்லி திங் தட் சேவ்ட் அஸ் ஃப்ரம் ஆர் sins is God's sacrifice. God died on, Jesus Christ died on the cross. Only that has saved us. So adu namba eppozhudume marakka kuda. So only by his grace we can overcome sin. Colossians 2:13 to 15 paints a beautiful picture of the victory Jesus gave and continues to give us over sin. And you who were dead in your trespasses and the uncircumcision of your flesh, God made alive together with him, having forgiven us all our trespasses by cancelling the record of debt that stood against us with its legal demands, that is set aside, nailing it to the cross. He disarmed the rulers and authorities and put them to open shame by triumphing over them in him. So கடவுள் வந்துட்டு நம்ம பாவத்தை கழுவிட்டாரு, நம்ம வந்து பாவத்துல இருந்து நம்ம மீட்டுட்டாரு by dying on the cross for us. So he is the one who gives life, he is the one who cancels our debts, he is the one who nails our sins to the cross once and for all. So but this is a lifelong journey. Namba vandu innikku namba confess pannitom paavatha confess pannitom na, it doesn't mean that I am saved forever. It is a lifelong journey. Every day I should confess my sin. It is till I am alive. Till I am alive, this is a lifelong journey. One saved is not always ever saved. Of course we are saved by God's grace.
but then we should, it is a lifelong journey, yeah? As long as I live, as long as you live. Jael had her priority straight. The last part that we can learn from her is Jael had a priority straight. So all these things can be summed up in two words. Enna prioritize God. So Jael vandittu yaarukku priority kuduthaanga, kadavulku dhaan kuduthaanga. So same thing applies to us. We need to prioritize his heavenly rules over our earthly religious rules, his voice over what we think is right. Namba yosikkiradhu dhaan correct nu illama kadavulude sittam ennavo, kadavul namakku edukaga நம்மளை அழைச்சிருக்காரு, அந்த ஒரு கால், அந்த ஒரு வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ஹிஸ் கால், டு வில்லிங்னஸ் அண்ட் த வில்லிங்னஸ் டு டூ ஹிஸ் வில், இதெல்லாம் தான் நம்மளோட ப்ரையாரிட்டியா இருக்கணும். வி நீட் டு ப்ரையாரிட்டைஸ் ஹிஸ் க்ளோரி அண்ட் ஹிஸ் காம்பிடன்ஸ் ஓவர் ஆர் ஓன். நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை நம்பி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ தட். ஸோ வி நீட் காட்ஸ் கைடன்ஸ், ஹிஸ் கிரேஸ். வித் தட் வீ கேன் அச்சீவ் மெனி திங்ஸ். ஜாயல்ன்றவங்க சாதாரண லேடி, அவங்க யாரை அதை பண்ணாங்க, தட் மேன் இஸ் அ ஆர்மி சீஃப் ஆர்மினாக்க பெரிய ஒரு சோல்ஜர், ஒரு பெரிய ஒரு வாரியர். அவங்கள வந்து எப்படி ஜெயிச்சாங்க, இட் இஸ் because she was just willing to accept God's call. But Barak pathinaka, I don't know what all was going on in his mind, he gave such an answer. Jael was a woman who understood this. She only gets a few lines of scripture, but we have so much to learn from her. So how different would the world look if we seized opportunities? நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கையில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அந்த ரிசோர்ஸஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்க்கா, கடவுளுடைய நாமம் மகிமைப்படும், கடவுளுடைய வருகை இன்னும் வெகு சீக்கிரமாக ஆகும். நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு இல்லாமல் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி தட் இஸ் கிவன் டு அஸ், வாட் எவர் டேலண்ட்ஸ் வி ஹாவ், ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹாவ், வி ஜஸ்ட் ஹாவ் டு கோ submit ourselves, good willingly give us to God. We can pray that God, come into my life, you be the king of my, you take the authorship, you take the rulership with my permission, I ask you to come into my life. அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணாக்க யூ டெஃபினெட்லி காட் வில் கம். இப்போ ஈவன் வென் பாரக் ரெஃப்யூஸ்டு, ஹீ டிட் நாட் ஃபோர்ஸ் ஹிம், இல்லை நான் சொல்றது நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லை, காட் டசன்ட் ஃபோர்ஸ் எனிபடி. Same thing applies to us. நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா, டெஃபினெட்லி காட் ஹஸ் சோ மெனி அதர் ரிசோர்ஸஸ். கடவுளுக்கு இல்லாத வழியே இல்லைல்ல. ஸோ தட் இஸ் வாட் டோன்ட் வி த திங்ஸ் தட் வீ கேன் லேர்ன் ஃப்ரம் பாரக். நெவர் டூ தட், நெவர் இக்னோர், நெவர் டேக் இட் ஈஸி. அந்த மாதிரி அதாவது டோன்ட் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, டேக் இட் லைக் ஜாயல். சச் அ பிரேவ் லேடி ஷீ இஸ், அண்ட் அவ்வளோ அழகாக எடுத்துட்டு ஒரு அவங்களுக்கு கிடைச்ச இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் அவங்களோட உயிருக்காக கூட அவங்க வந்து பயப்படலை. ஷி டிட் இட் பிகாஸ் இட் வாஸ் அ கால் ஃப்ரம் காட் அண்ட் ஷீ அக்செப்டட் இட் ரெடிலி. ஸோ தட் இஸ் ஹவு வி ஷுட் ஆல்சோ லிவ். ஓகே, யா, தேங்க் யூ ஸோ மச். டாக்டர் தாபு சோரையிலா கிங்ஸ்டன் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு விளக்கத்தை ஜாயிலிருந்து அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. உண்மையிலே ஒரு ஐ ஓபனிங். தேங்க்யூ டாக்டர் தாபு ஃபார் த மெசேஜ். இந்த வேலையிலே நாம விசேஷ பாடலை கேட்க வருகிறோம். இந்த வேலையிலே மீனா அவர்கள் நமக்கு விசேஷ பாடல் பாட இருக்கிறாங்க. மீனாவை நான் அழைக்கிறேன். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. Yeah.
தேங்க் யூ மீனா, எல்லாருமே இந்த பாடலுக்காக நன்றி. நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பழமையான ஒரு பாடல் பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம் சிஸ்டர் மீனா அவர்களுக்கு. நன்றி. வேலையிலே டாக்டர் தாபு எங்களோடு கூட இந்த ஸ்லைட்டு கவனிக்கப்படி நான் தாழ்வோட வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஜபத்துக்குள்ள கடந்து போகிறோம். இந்த ஸ்லைட்டு பார்க்க முடிகிறதா டாக்டர் தாபு? Yes, Pastor. தெரியுது. Yeah, I can see, Pastor. Okay. வழக்கத்தின்படி நம்ம இந்த ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 7 ஜப விண்ணப்பங்கள் இருக்கிறது. You can pray in English, sir, Dr. Abu, if you don't mind. Sambath avargal COVID 19 naal baadhikkappattavar, ana ipo theri varugirar. He's recovering, but yet he couldn't able to speak. Our Peter Ray family kaagum Vaithalingam, Mr. Janani, he is pregnant, is affected by COVID-19. அப்புறம் உலகளாவில இந்த கொரோனா வைரஸ் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மலேசியால ஒரு புது ஒரு வைரஸ் D614 சொல்லுவாங்க, இஸ் மியூட்டேட்டட் வைரஸ், அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ அதனால எங்க மலேசியாக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக எக்கனாமிக் ப்ரோக்ரெஸ், வேலை இல்லாத திண்டாட்டம், இதனால முன்னேற்றத்தை காண முடியாம எல்லா சூழ்நிலைகளிலும் கூட ஒரு ஒரு என்னன்னு சொன்னாக்க முடங்கப்பட்ட ஒரு நிலை. ஸோ அதனால இந்த நிலை மாற வேண்டும், அதுக்காக தரிசி ஜெபம் பண்ணுவோம். மோனிகா முதுகெலும்புனால பாதிக்கப்பட்டவங்க, சிஸ்டர் கனங்கம்பல் 10 வருட காலமாக நடக்க முடியாம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சுப்ராஜ், சிஸ்டர் விஜி கேன்சர் பேஷண்ட், அவர்கள் மருந்து மாத்திரை எடுத்து பூர்ண சுகம் பெறணும். சிப்ரி தனபால் சச்சின், was having skin enzyma, skin தோல் பிரச்சனை, பூர்ண சுகம் பெறணும். அடுத்ததாக துபுரா, சார்லி, கிளிப், உஷா குடும்பத்துக்காகவும், ஜெய்பால், வினய் ஃபேமிலி, பவுல்ராஜ், நாகர்கோயில், மில்டன், செல்வி அவர்கள் ரட்சிக்கப்படணும். அவர்கள் ரட்சிப்புக்காக ஜபத்தில் தொடர்ச்சி ஜபம் எடுப்போம். ஆனா சண்டுகோயிங் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், அவர்களுக்காக அது அது நல்ல முறையில் நடைபெறணும். டோனர்ஸ் கிடைக்கணும், கத்திர இதை வழி நடத்தணும்னு சொல்லி ஜபத்தில் தயவுசெய்து நீங்கள் நினைவு கூறும்படி நான் தாழ்மொழி வேண்டிக் கொள்கிறேன். நான் இப்போ நம்ம இறுதி ஜபத்தை கடந்து போகலாம் டாக்டர் தபு. Okay, let's pray. Our kind and loving Heavenly Father in Heaven, we thank you, Jesus, for this wonderful opportunity you have given us to come before Thee, to learn from the Bible and also to put our request for Thee, Father. Thank you, Jesus, for uniting us through this technology. And we pray for all the families, those who have come here to hear the Word of God at this time. Especially, I want to pray for Sampath. He is recovering. But he cannot talk. We pray that you will continue to bless that family and give them the strength so that they will not lose faith in Thee. Help them to draw more closer to Thee, Father, even in this situation. And Mrs. Janani, who is pregnant, and she is also having this COVID-19. So we pray that this situation should we should be able to cope up, Father. Give us the health and strength. Especially, we need faith, Lord. We need to have more faith at this situation, Father. At any time, we should not go away from you, but be more closer to you, Father. We should trust in your grace, Lord. And I pray for the economic progress and the employment opportunities. Many people have lost their jobs. Many people are getting only half salary. So many other issues are going on, Father. We pray that you will be with those people in a very special way. And provide them their needs, God. I pray for Monica for her spinal injury, and Sister Kanagambai, who cannot walk for the past 10 years. We pray that you will be with her, Father. Dear God, when your kingdom comes, all these sickness will be gone. Thank you, Jesus, for giving us that promise, Lord. We are looking forward for that, God. We are trapped in this world. We are only looking for your second coming, and all these things will be washed out, Father. But till then, please help us to keep up our faith. Help us to draw more closer to Thee. Help us to rely on your promises. I pray for Subraj, Viji, because they have cancer. We pray that you will
delivered them, Father. You are the great physician. Nothing is impossible with thee, Father. We come to you, Father, for these people, and also for Chimrai Tanabai and Sachin, because they have, as they are suffering from eczema, take away the stress, whatever stress they are having. We pray that you will help them to rely on your promises, Lord. And I also pray for Deborah, Charlie, Philip, Usha and family, Jay Paul, Vinay family, Paul Raj from Nagarkoil, and also Milton and Selvi to be saved. Please be with these people in a very special way. They have come to you. They have given their names. So we come to you with their names, Father. We pray that you will have special mercy on these people whom we have prayed now. I also want to pray for Hannah, who has to undergo bone marrow transplant. Bless the doctors also who are treating them, Lord. And give them wisdom and knowledge, so, and help them to give the best treatment, Father. We pray for all the people who have gathered here in the Zoom meeting. Bless their families, Lord. Bless their business and whatever they are undergoing. We pray that you will be with them. If they are depressed or whatever is happening to them, we pray that you will provide them their needs. Please be with them, Father. Thank you, Jesus, for giving us this opportunity to pray for all of them. And we pray that you will continue to bless us and give us good sleep and gather us tomorrow at the same time. All these blessings in Jesus' precious name we pray. Amen. Amen. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, கத்தரே செய்த சகல உபகாரங்களுக்கெல்லாம் மறுவாதிருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனாகிய பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சிநேகமும் சமாதானமும் தேர்தலும் நம்மோடு கூட சதா காலங்களும். இந்த ஊடகத்தின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட சதா காலங்களும் நேற்றும் இன்றும் என்றென்று கூட இருப்பதாக. ஆமேன். Thank you, Dr. Swaranila. பங்கு பெற்றவங்க யாவரும் கூட என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு கூட நீங்க இணைந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த கூட்டத்துல தவறாமல் வந்து பங்கு பெற்றதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிரத அனில் எங்கி அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறாரு, அவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டி ஃபிளோரன்ஸ், அற்புதராஜ் கோபால் அவர்களுக்கும், ஜோயன் பிரசாத், ஜீன் சஹார், நீங்கள் வந்து எங்களோடு கூட பங்கு பெற்றதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றி. தொடர்ச்சியாக மேரிமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ் என்னுடைய எட்வர்ட் யூகே அவர்களுக்கும் நன்றி. டாக்டர் தபு சுரணியில் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் த மெசேஜ், இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். எல்டர் எங்கி, எல்டர் அனில் எங்கி, பாரிஸ் திருச்சபை மூப்பர், அவர் நம்மோடு கூட இணைந்ததுக்கு நன்றி. ஆண்டி சௌந்தர்யா சிங்கப்பூர்ல இருந்து நம்மோடு கூட இணைந்ததுக்கு நன்றி. மேரி பவுல் அவர்களுக்கு நன்றி. பிரதர் இனோக் அவர்களுக்கு நன்றி. கிறிஸ்டபர் ரோமியோ அவர்களுக்கும் நன்றி. ஐயா சக்கரவர்த்தி கிர்சியா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன், என்னோட மனைவிக்கு நன்றி. பாஸ்டர் ஸ்டீவன் டேவிட் அவர்களுக்கு நன்றி. ஹெலன், எஸ்தர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருமதி வாசிகி அவர்களுக்கு நன்றி. ஓப்போ, அவங்க பேரு ஒப்போன்னு தான் போட்டிருக்கிறத மன்னிக்கணும், ஒப்போ அவர்கள் பெயர்ல பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி எங்களோடு கூட பங்கு கொண்டதுக்காக. அண்ணம்மா திருமதி ரேமன் பாபு அவர்களுக்கு நன்றி. ரேமன் பாபு அவர்களுக்கு நன்றி. பாச ஜான் ஜஸ்டின், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ் பாச ஜான் ஜஸ்டின். ரவி லத்தா அவர்களுக்கு நன்றி. மிஸ்ஸஸ் விக்டோரியா செல்வரி அவர் பாஸ்தரம்மா நன்றி எங்களோட இணைந்ததுக்காக. பாஸ்டர் ராஜ மாணிக்கம் டேனியல் அவர்களுக்கு நன்றி. ஆண்டி பிளைமிரா அவர்களுக்கும் நன்றி. பாச கெனடி அவர்களுக்கு நன்றி. மேரி ரோஸ் அவர்களுக்கு நன்றி. ஆண்டி குளோதில் அவர்களுக்கும் நன்றி. ஜெயின் சஹார் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டி ஃபிளோரன்ஸ் அவருக்கு நன்றி. ரவி யூகே அவர்களுக்கும் நன்றி. நோவா ஜான்சன் அவர்கள் ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு, நன்றி. ஷீலா ஆண்டி அவர்களுக்கு நன்றி எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதுக்காக. தேங்க்யூ சோ மச் எங்களோடு கூட இணைந்ததுக்காக. Thank you, Pastor Edwin. Thank you. Thank you, Auntie. எங்களோட கூட பகிர்ந்து கொண்டதுக்காக. தபு அவைலபிளா? தபு இருக்காங்களா லைன்ல? இருக்காங்க ஆண்டி, இருக்காங்க ஆண்டி.
தபு ஹலோ உங்களோட மைக் தருங்க டெக் தபு உங்களோட மைக் சாரி ஓகே ஓகே ஹலோ ஆண்டி தபு எப்படிமா இருக்கற நல்லா இருக்க ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கறமா பாபு எப்படி இருக்காப்ல ஜெனி எப்படி இருக்கறா நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க நீ எப்படி இருக்கற சிங்கப்பூர்ல கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னாங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி ஆண்டர்க்கிறதே எல்லாரும் நல்லா இருக்கறோமா நல்லா இருக்கறோம் ஆண்டி கேமராவை தரக்க சொல்லு தபு ஆண்டி ஆச்சா கேமரா ஓபன் பண்ணிட்டேமா ஹலோ எப்படி இருக்க நல்லா இருக்கறேமா ரொம்ப நாள் ஆச்சு வரவும் வரவும் முடியல இல்ல ஆமா 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 ஸ்கூல் இருக்கா அவளுக்கு ஜெனி ஸ்கூலுக்கு போறாளா எப்படி இருக்கும் ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கா அவளுக்கு எல்லாம் கிடையாது ஐ மீன் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் கிடையாது போயிட்டு தான் இருக்கா ஓ அங்க எல்லாம் ஆன்லைன் தான் ஸ்கூலே தரக்கல சர்ச் தரக்கல எல்லாமே க்ளோஸ்ட் உன்னை வீட்டு விட்டு வெளியில வர 5 மந்த்ஸ் ஆச்சு ரோட்டு கூட நான் வரல ஓ ஏன்னா 60 இயர்ஸ்க்கு மேல யாரும் வெளியில வரக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாங்கல்ல எந்த ஊர்ல பிள்ளைங்க என்னை வெளியில விடல சவுந்தரியாண்டி பெங்களூர்ல இருக்காங்க பாஸ்டர் செல்வராஜ் வைஃப் அவங்க அம்மா எனக்கு ஆண்டி சிபிஎஸ்ல இருந்து தெரியும் யார்மா இப்ப அவங்க லைன்ல கேமரா தரக்கணும்னு சொன்னாங்கல்ல அவங்க வந்து சவுந்தரி ஆண்டி அண்ணியோட தங்கச்சி பிரமிளா அண்ணியோட தங்கச்சி கரெக்ட் அம்மா அம்மா அவங்களே தான் அதான் ஃபேஸ் ரிசெம்பிளன்ஸ் எப்பவுமே போட்டோல வீடியோல அண்ணி அனுப்பும் போது பாத்திருக்கேன் நம்ம நேரடியா பார்த்தது இல்லல நேரடியா பார்க்கணும் கால் பண்ண தபு இப்போ நம்ம பபாய் சொல்லணும் ஏன்னா we have to go for another meeting okay pastor is waiting for that get செல்வராஜ் நம்பர் யாரோட மீட்டிங் போறேன் மில்கியோட மீட்டிங் ஓ மில்கியா எனக்கு வந்து சேர் தெரியல பாக்குறேன் ஓகே ஓகே ஆமா ஆமா நான் வரேன் ஜான் மில்கியா எடுத்துட்டு போனீங்க ரொம்ப நன்றி நான் சொன்னது உண்மை இல்ல தபுவை பார்த்தோன்னே நான் எப்போதும் நினைப்பேன் முழு குடம் ததமாதுன்றது அது எவ்வளவு உண்மைன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சு நிற்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாஸ்டருடைய மகளாச்சே பாஸ்டருடைய மகளாச்சே சௌந்தரி ஆமா ஆமா பாஸ்டருடைய ஆமா பாஸ்டருடைய பொண்ணாச்சே ஓ அப்படி இல்ல நிறைய பாஸ்டர் இருக்காங்கம்மா இங்க நிறைய பாஸ்டருங்க சேர்ந்திருக்காங்க ஜஸ்டின் பாஸ்டர் எட்வர்ட் யூகே நிறைய பழம்பெரும் பாஸ்டருங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க இந்த வாரத்துடைய இது எனக்கு அனுப்பிடுங்க கொஞ்சம் கண்டிப்பா நன்றி எங்களோட கூட இணைந்ததுக்காக ரொம்ப நன்றி மீண்டும் நம்ம சந்திப்போம் ஓய்நாப்பள்ளி பாடம் இன்னைக்கு பிரதர் கேளுப்பா பிரதர் எட்வர்ட் மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர் ராஜமணிக்கன் டேனியல் எடுக்கறாங்க ஓ பாஸ்டர் ராஜமணிக்கன் டேனியல் அவரு பாஸ்டர் ராஜமணிக்கன் டேனியல் தான் இருக்கிறாரு அவர்தான் ஓய்நாப்பள்ளி பாடத்தை இன்றைக்கு அவரு தொடுத்து நடத்துறாரு பாஸ்டர் ராஜமணிக்கம் மேல் நம் சந்திப்போம் பாஸ்டர் பாஸ்டர் இது முடிஞ்ச உடனே இங்கிலீஷ் மீட்டிங் இருக்குது பிரதர் சரத் பாபு எடுக்கறாப்ல இங்கிலீஷ்ல இருக்கு ஓகே ஓகே 7 o'clock இந்த கேலி பதத்தான வருவீங்க ஆண்டி ஆமா ஆமா மேப் குடுல குயிஸ் ப்ரோகிராம் குரூப்ல நீங்க இருக்கீங்களா
அவங்க எல்லாம் குரூப்ல இருப்பாங்க. எழுத முடியல கேள்வி பாத்துக்கல அது வந்து அனுப்புறது பயங்கரமா எழுதுவாங்க அவங்களுடைய கேள்வியில அவங்க பதில்ல ஒரு தப்பு கூட இருக்காது தேடினா கூட எனக்கெல்லாம் பேப்பர்ல பிட் அடிக்கிறாங்க இன்ன என்ன சொல்றது என்ன சொல்றது பைபிள்ல போய் பைபிள்ல பிட் அடிச்சா தான் நேரா பரலோகத்துக்கு போக முடியாது தெரியுமா நம்ம பாஸ்டர் எட்வர்ட் கேட்டுப்பாரு ஸ்பைசர்ல அடிச்சு இதெல்லாம் சொல்லுவாரு அவங்கிட்ட போ பாவம் புள்ள ரகசியத்தெல்லாம் ரிவீல் பண்ணி விடுறீங்க அமெரிக்காலிருந்து மீண்டும் நாம் சந்திப்போம் நீங்க இருக்கிறீங்க ஷாலோம்ல ஷாலோம்ல தேவி மான் ஒருத்தவங்க தேவி தேவதாஸ் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அவங்க ஃபேமிலி ரொம்ப நமக்கு க்ளோஸ் இந்த இருக்காங்க ஆமா அந்த மேப் இந்த மெரினா அட்வென்டிஸ்ட் பிரேயர் குரூப்ல அவங்களும் இருக்காங்க அதனால அவங்கள ரொம்ப அவங்க ஃபேமிலி ஃபுல்லா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்க இப்போ ஆமா தேவி தேவதாஸ் அவங்க அவங்க பிள்ளைங்க பிரமிளா நிறைய மூணு பொன் பிள்ளைங்க ஒரு பையன் தேவிஸ் எனக்கு இந்திராணின்னு ஒருத்தவங்க சிக்கா இருந்தாங்க அவங்களுக்கா பிரேயர் பண்ணோம் சர்குணன் சைமன் ஒரு ஐயா அவங்களுக்கு டயபெட்டிஸ் லெக் ரொம்ப இதா இருந்தது அவங்களுக்கா பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம் மேரிலேண்ட் சொன்னாக்க நீங்க என்ன ஸ்டேட்ஸ் அது மேரிலேண்ட் வந்து யுஎஸ்ஏ தானே ஓகே ஓகே அப்ப வந்து குரூப்ல இனியறீங்க இதுல இது மெரினா அட்வென்டிஸ்ட் பிரேயர் குரூப் மேப் அதனால அப்படியே பேர் வச்சுட்டாங்க பாஸ்டர் கிரண் ராஜ் தான் இதனுடைய மெரினா அட்வென்டிஸ்ட் பிரேயர் குரூப் இப்ப லாக்டவுன் அதனால அங்க போய் ஜாயின் பண்ண முடியல எல்லாமே இந்த வாட்ஸ்அப்ல போன்ல தான் கான்கால் அப்படியே போட்டு ஜாயின் பண்றாங்க அது எப்பவுமே அதிகமா பிரேயர் தான் போகும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும் அப்புறம் சிங்கிங் அப்புறம் வந்து ரீடிங் பைபிள் ரீடிங்
ஹெல்த் டாக் இது மாதிரி நோ ஃபார்வர்ட் மெசேஜ் ஒன்லி லைவா தான் எல்லாமே போகும் நிறைய பேர் இருக்காங்க எல்லா இடத்துல இருந்து இருக்காங்க வந்திருக்கேன் வாழ்த்து சொல்லிருக்கீங்க எப்படி இருக்கீங்க பாஸ்டர் திலகா பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப விசாரிச்சு எட்வின் ஒரு வேண்டுகோள் மிஸ்ஸஸ் விக்டோரியா செல்வராஜ் நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஐயோ திலகா கண்டிப்பா ஆண்டி நான் அதுக்கு ஒழுங்கு பண்றேன் ஆ சரி थैंक यू ஆண்டி ஓகே ஆண்டி கொஞ்சம் கேமரா தரங்களே அங்க என்ன காலையில உங்களுக்கு இப்பதான் காலையில வெடிஞ்சிருச்சுல நன்றி ஆண்டி விக்டோரியா நான் உங்களுக்கு ஆண்டி உங்களோட நம்பர் நான் நம்பர் கொடுத்திருக்கீங்க ஆமா நம்பர் கொடுத்தீங்கன்னு நினைக்கிட்டேன் நேற்று முந்தான நாளே கொடுத்தனே ஓகே 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 ஆண்டி சரி ஆண்டி தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஆண்டி பை பை பை